டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே வரும். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்முடைய அஃபீஷியல் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிட்ருக்கு, அது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய எம்எல்எம் பிஸ்னஸ் பிளானையும் இதே மாதிரியே வீடியோ கிரியேட் பண்ணி மல்டி லாங்குவேஜில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரோமோ காண்டாக்ட் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் பாலிகான் ஆர்டிக் அப்படின்ற 100% பாலிகான் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு டீசென்ட்ரலைஸ்டு டோக்கனை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பிளானுடைய அஃபீஷியல் வெப்சைட்லிங் www.polygonartic.com. இவங்க ஓனை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றக்கான ஒரு சில ஐடியாஸும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நிறுவனத்துடைய டிஸ்க்ளைமர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏத் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபவுண்டேஷன் மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்கம் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இந்த காயினோட வேல்யூ குறைஞ்சாலோ இல்லை ரொம்ப குறைஞ்சிட்டாலோ அதுக்கு இவங்க பொறுப்பாகாது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏத் ஃபவுண்டேஷன் மிஷன் அண்ட் கோல்ஸ். இவங்களுடைய மிஷன் கோல்ஸ் என்னென்னு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய டோக்கனை எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதான் இவங்களுடைய மிஷன் அண்ட் கோல்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பாலிகான் ஆர்டெக். பாலிகான் ஆர்டெக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐ பேஸ்டு டிஎப்பில் ரன் ஆகக்கூடிய ஒரு நெட்ஒர்க் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாலிகான் ஆர்டெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுக்காக பாலிகான் நெட்ஒர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மெயின் ரீசன் தான் இருக்குது. ஒன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீப்பர் டிரான்சாக்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் ஆடியன்ஸ், அதாவது அதிகமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. மோர் மெச்சூர்டு இன்வெஸ்டர்ஸ், அதாவது மெச்சூர்டான இன்வெஸ்டர் இருப்பாங்க அப்படின்ற மூணு காரணத்துக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பாலிகான் நெட்ஒர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஎப். டிஎப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரிங் சிஸ்டத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் செயினில் பாலிகான் பிளாக் செயினில் ரன் ஆகிறதுனால டிஎப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பாலிகான் மேட்டிக் பிளாக் செயின். பாலிகான் மேட்டிக் பிளாக் செயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா பேஸ்டு அக்ரிகேட்டர் விச் இஸ் லேயர் டூ சொல்யூஷன் ஃபார் எத்தீரியம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங் டிஎப்ஸ்க்காக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாலிகான் மேட்டிக் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் ஆகிறதுல செக்யூரிட்டி ஆஃப் பாலிகான் நெட்ஒர்க்காகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகான் வந்துட்டு சென்ட்ரலைஸ்டு அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு ட்ரேடிங்கில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏர்த் ஹோல்டிங். இந்த ஏர்த் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஏர்டெக் இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுறதுனால அதாவது ஹோல்டிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்டிங் பண்ணி வச்சிட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரோத்தர் ஹோல்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 10% அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அதுலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 10% உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை தந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரால் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துலையும் அதுலேருந்து 10% டிடக்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் டிவிடெண்ட் பண்ணி தந்துடுவோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏத் ப்ரைஸ் கோடிங். இந்த ப்ரைஸ் கோடிங் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே வந்துட்டு பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதோட இதை எப்படி அதாவது ஏத்தோட ப்ரைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்டிக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ உங்களுடைய ஏத் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.701 அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 மேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.601 அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் 100 மேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.501 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ மேட்டிக் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 கோடி மேட்டிக் காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏத் ப்ரைஸ் அப்படின்றது
₹1 ஒவ்வொரு காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹1 அப்படிங்கற மாதிரி ஆயிரும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏத்தை எப்படி பை பண்றது அப்படினு கேட்டிங்க அப்படினா நீங்க பினான்ஸ்ல போயிடு உங்களுடைய மேட்டிக் காயினை பை பண்ணி பினான்ஸ் ஆர்எம் எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சில வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுடைய மேட்டிக் காயினை பை பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா ட்ரஸ்ட் வாலெட் மெட்டாமாஸ்க் அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா பாலிகன் நெட்வொர்க் மூலமா இது பண்ணிக்கோங்க, அதாவது ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லிருக்காங்க. ட்ரஸ்ட் வாலெட்ல டாப்ல வந்து பாத்தீங்க அப்படினா டிஎப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலிகன் நெட்வொர்க் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மேட்டிக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலிகன் ஆர்டிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் பை பண்ணணும். அப்படி பை பண்ண பின்னாடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 60% வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டிங் ஆகும், 40% வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரெஃபரல் அந்த மாதிரி இந்த இன்கமுக்காகவும் வந்துடும். அந்த இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க, யாரோ ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 level இன்கம் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22.15% வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் இன்கம்காக வந்துடும். ஓகேங்களா, லெவல் ஒனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 9%, லெவல் டூவில் 3%, லெவல் த்ரீயில் 2%, லெவல் ஃபோரில் 2%, லெவல் ஃபைவ்ல 1%, லெவல் சிக்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1%, லெவல் செவன்லேருந்து லெவல் 10 வரலும் 0.60%, லெவல் 11லேருந்து லெவல் 15 வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.35% உங்களுக்கு நீங்கள் லெவல் இன்கமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரியர் கிளப் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாரியர் கிளப். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 100,000 மேட்டிக்கான பிஸ்னஸ் பிளான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரூபி ரேங்க்கை அச்சீவ் ஆயிருவீங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1% உங்களுக்கு இங்கே இன்கமாக கிடைக்கும் ரூபி ரேங்க்கில். கோல்டு ரேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 மேட்டிக்கான பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும், அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% இங்கே இன்கமாக கிடைக்கும். டைமண்ட் ரேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 மேட்டிக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் கொடுத்துருக்கோம், அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணிடுங்க, உங்களுக்கு 3% இன்கமாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் அப்படின்றத டிவைட் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சல் ஆட்டோபோல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேருந்து யார் ஒருத்தர் ஜாயின் பண்ணாலும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கம்பெனி கீழே போகாமல் கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்துடுவாங்க. அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை சொல்லியிருக்காங்க. அது தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ரன் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1,000 மேட்டிக் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 20%, 5,000 மேட்டிக் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 30% 10,000 மேட்டிக் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு இங்கே இன்கமாக கிடைக்கும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பாலிகனோட டோக்கனாமிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். டோட்டல் சப்ளை அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 கோடி ஏத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே சப்ளை 11 கோடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சப்ளையாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்காக 60%, ரெஃபர்க்காக 22.15%, பிஓடி டிவிடெண்ட்காக 10%, வாரியர் கிளப்புக்காக 6%, மார்க்கெட்டிங் வாலெட்காக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.85% இங்கே டோக்கனாமிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி எல்லாம் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இதில் இருக்குது. இதில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது மூலிமா பிக்கஸ்டான இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணுங்கள், எல்லோரும் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.